ஹாய் ஹலோ நோட்டா தமிழ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வெல்கம்ஸ். நம்ம பெரிய பெரிய பழமையான கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்க சிற்பங்களை பார்த்து திகைச்சு போயிருப்போம் இல்லையா? எப்படி இப்படிலாம் சிற்பங்களை வடிவமைச்சாங்க அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருப்போம். ஆனா சிற்ப கலைகளும் ஓவிய கலைகளும் பல்லவர்கள் காலத்துல தான் வளர்ச்சி அடைய ஸ்டார்ட் ஆகிருக்கு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், மகாபலிபுரம் கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதங்கள் போன்ற அற்புதமான சிற்பங்கள் பல்லவர்கள் காலத்துலதான் அமைக்கப்பட்டுச்சாம். இந்த அற்புதங்களை செஞ்சது அந்த காலத்துல இருந்த சிற்பி அக்ஷரா அப்படின்றவரு தான். பல்லவர்கள் தென்னிந்தியால 550 வருஷங்களா ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் இலங்கையில இருந்து வந்ததா சொல்லப்படுது. பல்லவர்கள் குறுநில மன்னர்களா இருந்திருக்காங்க. ரொம்ப நாளா நம்மளும் குறுநில மன்னர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா இதுக்கான மீனிங் என்னன்னு நம்மள நிறைய பேத்துக்கு தெரியாமையே இருந்திருக்கும். குறுநில மன்னன் அப்படின்னா மெயின் அரசருக்கு கீழே இருக்க சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பாங்களாம். இவ்வளவுதான். ஆனா இது ஏதோ பெரிய விஷயம்னா இவ்வளவு நாளா நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன். சோ இப்படி குறுநில மன்னர்களா இருந்து போதுமான வலிமை கிடைச்ச உடனே தொண்டை நாட்டையும் களப்பிரர்களையும் சிற்றரசர்களா இருந்த சோழர்களையும் வின் பண்ணி புதுக்கோட்டை வரைக்கும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பல்லவர்கள். பல்லவர்கள் 3 காலங்களா வாழ்ந்திருக்காங்க. அவங்கள முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்களா பிரிச்சிருக்காங்க. இதுல பிற்கால பல்லவர்கள்ல முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் மகேந்திரவர்மன், பரமேஸ்வரவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன், மூன்றாம் நரசிம்மவர்மன் முக்கியமானவங்க அண்ட் சிறப்பானவங்களா இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க காலத்துலதான் முக்கியமான கட்டிடக்கலை உருவாக்கப்பட்டிருக்கு. பல்லவர்கள் கல்வி அறிவு, கலை அறிவு, பண்பாடு, ஆட்சி திறமை, வீரம்னு எல்லாத்துலயும் சிறப்பாவே இருந்திருக்காங்க. அதோட கடவுள் பக்தியும் அவங்களுக்கு அதிகமாவே இருந்திருக்கு. பல்லவர்களுக்கு காடு வெட்டிகள்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. அது ஏன்னா பல்லவர்கள் காடுகளை அழிச்சு வயல்களை அமைச்சிருக்காங்க. கிணறு, ஏரி, வாய்க்கால்னு நீர்ப்பாசனத்துக்கு தேவையான வசதிகளையும் அமைச்சிருக்காங்க பல்லவர்கள். தென்னேரி, மகேந்திரவாடி ஏரி, மாமண்டூர் ஏரி, வரம் ஏரி, உத்திரமேரூர் ஏரி, காவேரி பாக்கத்து ஏரி, வெள்ளேரி, இதெல்லாமே பல்லவர்களோட காலத்துல வெட்டப்பட்ட ஏரி தான். இந்த மாதிரி ஏரி, கிணறு, வாய்க்கால்னு அவங்க அமைக்கலன்னா நம்மளாம் இன்னைக்கு தண்ணியை சேமிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். பல்லவர்கள் கட்டிடக்கலையில சிறந்தவங்களா இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுல மகேந்திரவர்மன் கட்டின குகை கோவில்கள் எல்லாமே பாறைகளை கொடைஞ்சு அமைச்சுதான். இந்த மாதிரியான குகை கோவில்கள் எல்லாம் சீயமங்கலம், பல்லாவரம், தலவானூர், திருக்கழுக்குன்றம், திருச்சி போன்ற இடங்கள்ல சிவன் கோவில்களா அமைஞ்சிருக்காம். மாமண்டூர், மகேந்திரவாடி, சிங்காவரம், நாமக்கல் போன்ற இடங்கள்ல பெருமாள் கோவில்களா அமைஞ்சிருக்காம். சித்தன்னவாசல்ல இருக்க 1400 வருஷங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே பல்லவர்களோட ஓவிய கலைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி கூட பண்ரூட்டிக்கு பக்கத்துல பொங்கலுக்கான பராமரிப்பு வேலைகள் நடந்தப்போ பல்லவர்கள் கால சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்து ரசிக்கிற நிறைய கோவில்கள், சிற்பங்கள்னு இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு பல்லவர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பல்லவர்களை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படியே ஒரு லைக்க போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டாபிக்ஸோட நான் திரும்பி வரேன்.